என்ன ஜமீலா மேடம், சென்னை முழுக்க வெள்ளக்காடா இருக்கு, வெள்ளத்துல மக்கள் தத்தளிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஊடகங்கள் சொன்னாங்களா இல்லையா? ஊடகங்கள் சில ஊடகங்கள் சொன்னாங்க, சொன்ன வீடியோ பதிவியே எடுக்க வச்சிட்டாங்க இவங்க. எப்படி, எங்க, என்ன நடந்தது? அது உங்களுக்கு தெரியாதா? தெரியலையா, அதனாலதான் கேட்கறேன், சொல்லுங்களேன். பெரிய பெரிய பாப்புலராக இருக்கக்கூடிய சேனல்லே போடப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன், யாரு ரிமூவ் பண்ண சொன்னது? யார் சொல்லுவாங்க? இந்த பாத்தீங்கல்ல, இந்த வீடியோல ஒன்னு பார்த்தோம்ல, இது மாதிரி தான் ஒன்னே மிரட்டல் உருட்டல் பண்ணி எடுத்திருக்கிறாங்க, இல்லனா வேற மாதிரி கையூட்டு கொடுத்து அவங்களுடைய வேலையை காட்டியிருக்கிறாங்க. இல்ல, உண்மையாவே நானும் ஒரு வகையில் பத்திரிகையாளர் தான், பெண்களின் குரல் பத்திரிகை ஆசிரியர் என்ற முறையிலும் இந்த மாதிரி பத்திரிகை நடத்தி இந்த மாதிரி ஊடகம் நடத்தி எதுக்கு இவங்க பண்றாங்கன்னு தெரியல. இதற்கு முந்தைய அதிமுக ஆட்சியின் போது சின்ன சின்ன விஷயங்களை கூட எவ்வளவு பூதாகரமா காட்ட முடியுமோ அவ்வளவு பூதாகரமாக வெளிச்சம் போட்டு காட்டினார்கள். அதுல ஒரு அளவாவது 1% உண்மை இருந்தா இவங்க 99% வந்து அடிஷனலா ஆட் பண்ணி இவங்க செய்திகளா வெளியிட்டாங்க, டிபேட் நடத்தினாங்க. இன்னைக்கு எத்தனை சேனலுங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலையை? நம்ம எல்லாம் பண்றோமே, நம்ம மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மையாகவே உண்மையா என்ன நடக்குதுன்னு ஒரு சேனல் வழியா, தொலைக்காட்சி வழியா ஒரு செய்தி வெளியில போகணும்னா இன்னைக்கு நியூஸ் டே வழியா தான் தெரியுது. அப்படி இல்லனா உண்மையா நிறைய தன்னார்வலர்கள் இருக்காங்க இல்லையா, சோசியல் மீடியா வழியா தான் செய்திகள் இந்த மாதிரி ரீச் ஆயிருக்கு. மற்றபடி உண்மையான சேனல்ஸ் வந்து பகிரங்கமா காமிக்கல. ஏன் இந்த அளவுக்கு வந்து திமுகவின் கைகூலிகளாக மொத்த பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. மொத்தமா நீங்க மீடியாக்காரங்க எல்லாத்தையும் அப்படி சொல்லிர முடியாது. எல்லாம் ஒட்டுமொத்தமா சொல்லலனா நான் எல்லாரையும் சொல்லல. ஏன் மீடியாவுக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுக்கறாங்க, அதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல, இவ்வளவு கேள்வி கேட்கும்போதோ இப்பவும் வந்து என்ன சொல்லப்படுகிறதுனா 2015 இதையும் ஒரு ஒப்புமைப்படுத்தி பேசுறதா இருக்கட்டும், இதுலதான் இவங்க கவனம் இருக்கு. அப்ப வந்த தண்ணி எவ்வளவு வந்துச்சு, இப்ப எவ்வளவு மழை பெஞ்சிச்சு, இவ்வளவு தூரம் வந்து நடக்கும் போதும் அதையும் இதையும் வந்து கம்பாரிசன் பண்ணிட்டு அந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி பெட்டர்னு சொல்றதோ முதலமைச்சர் சொல்றாரு, எங்க தண்ணி நிக்குது, எங்க காமிங்கன்னு கேக்குறாரு அவரு. இதை விட ஒரு கொடுமையான விஷயம் எங்கேயாவது பார்க்க முடியுமா? நம்ம அவருடைய கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கிறத காட்டின சேனலுக்கு வந்து அந்த அடுத்தது வந்து அந்த நியூஸையே காணும், யூடியூப்ல நீக்கப்பட்டிருக்கு. ஏன் மிரட்டலா? இல்ல இல்ல, திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய இந்த அவலம் எல்லாம் வெளியில வந்துரும் அப்படிங்கிற பயமா? அவலம் ஆல்ரெடி வந்துருச்சு. இவங்க என்னதான் மூடி 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 மறைச்சாலும் வெளியரங்கமா தெரியுதுல்ல, தண்ணி மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, தண்ணி வடியவே இல்லைன்றது தெரியுது. இன்னும் 200க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தண்ணி சுத்தமா வடியாம 5-6 நாளைக்கு அப்புறமும் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம், சாக்கடையும் குடிநீரும் கலந்து போய், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக என்ன சொன்னீங்க, மீடியாக்களை எல்லாம் கையில வைத்து கொண்டு திமுக வந்து இப்படி எல்லாம் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு என்னன்னா மீடியாக்களையே மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றீங்களே, இந்த முரணை நான் எப்படி பாக்குறது? எல்லா மீடியாவும் மிரட்டல இல்ல, அது வந்து மிரட்டுறதா நம்ம எடுக்க கூடாது. அதுதான் ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ண, கைகூலிகள் சொன்ன நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இல்ல உடனே, இல்ல நானும் ஒரு பத்திரிகையாளர் அடிப்படையில தார்மீகமா அப்புறம் நான் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுங்க சொல்லுங்க, எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. கரெக்ட் தான், அதாவது முழுக்க முழுக்க விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு அரசாக இந்த அரசு தொடர்ந்து 2.5 வருஷமா இருக்கு. அவங்க செய்யறாங்களோ செய்யலையோ அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலையை சில மீடியாக்கள் தொடர்ந்து செய்யறாங்க. அவங்க ஆட்சிக்கு வர்றதற்கு முன்னாடி திமுகவுக்காக மட்டுமே சேனல் நடத்திட்டு இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அதனாலதான் வந்து நம்மை போன்ற அதிமுகல இருந்து கூட யாருமே வந்து போய் பேசுறதுக்கெல்லாம் போகாம இருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்ததுன்னா, ஒரு சார்பா முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவான செயல்பாடுகள். சரி, இப்ப திமுகவுக்கு ஆதரவா அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னே உங்க பார்வையிலே நான் வச்சுக்கிறேன்னு, ஆதரவா இருந்தவங்களே இப்ப இவங்க எல்லாம் மிரட்டுறாங்களா? அது எப்படி அப்பா, அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்களையே எப்படி மிரட்டுவாங்க? மறைக்கிறாங்க, அவங்கள மிரட்டலையே. இப்ப நம்ம பத்திரிகையாளர் சபீர் அவர்களை வந்து மிரட்டினதா நம்ம ஆடியோ பார்த்தோம். அவரு மிரட்டினது வந்து அவரு வந்து உண்மைய வெளியே சொல்லணும்னு அவர் முயற்சி செய்யறவே அவரை வந்து மிரட்டுறாங்க. நேத்து நினைக்கிறேன் அந்த வேளச்சேரி படுகுழிக்குள்ள சிக்கி இறந்தவர்களை பத்தி படம் எடுக்க போன விகடனுடைய ரிப்போர்டர் ஒரு இது நிறைய ஊடகங்கள், எந்த ஊடகங்களையும் ஊடல ஈவன் நம்மளே போனோம், நம்மளே வந்து விட மாட்டேன் அப்படின்னு ஏன் ஊடகங்கள் காவலர்கள் சொல்றாங்க? இல்ல, ஏன் ஊடகத்தை விடல?
உண்மையாவே ரெண்டு பேர் தான் அங்க இறப்பு ஏற்பட்டுச்சா இன்னமும் பல பேரை காணோம் தேடிட்டே இருக்காங்க எத்தனை பேர் என்ன என்ன நடந்துங்கற எந்த டீடைலும் இல்ல உண்மையான நிலவரம் தெரியவே இல்ல அப்ப அது தெரிய கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் தடை பண்ணியிருக்காங்கங்கறீங்களா ஆமா எப்படி எதனால மீடியாவை வந்து தடை பண்ணியிருக்காங்க ஓகே மீடியாவை தடை பண்ணிய அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கு இப்ப எல்லாமே இயற்கை பேரிடர் அதனால இது ஒரு பெரிய விஷயமா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அப்படிப்பட்ட இயற்கை பேரிடரால தான் இதெல்லாம் நடக்குது அத வெளியில சொல்றதுக்கு திமுகவுக்கு என்ன பிரச்சனைங்கறேன் இந்த இயற்கை பேர் ஏன் பிரச்சனைனா இந்த இயற்கை பேரிடர் இப்படி வரப்போகுதுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் சரி அது அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்குமா தெரியும் புயல் வருதுன்றது தெரியும் ஆனா என்னை போன்ற மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் சரி ஒரு புயல் வந்துட்டு போயிடும் போல நம்ம நினைச்சோம் ஆனா இது அதி தீவிரமாக ஒரு புயல் வந்து இத்தனை வகையில் வந்து சென்னையே புரட்டி போட்டுரும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது புரட்டி போடணும் கூட நான் சொல்ல விரும்பல ஏன்னா இதுக்கு முன்னாடி நமது அதிமுக ஆட்சி காலத்துல எல்லாம் வந்த புயல் எத்தனையோ புயல் பார்த்தோம் புயல்ல இருந்து எத்தனை புயலுங்க வரதா புயல் தானே புயல் புயலுக்கு பஞ்சம் இல்லாம இருந்தது ஆனா ஒவ்வொரு புயல்லையும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் யூஷுவலா என்ஜிஓஸ் நிறைய வந்து போவாங்க போய் மக்களுக்கு உதவி செய்ய போவாங்க உண்மையா என்ஜிஓஸ் எல்லாருமே ஒரு விரக்தியின் பிடியில சிக்கிக்கிட்டாங்க என்ன விரக்தி இல்ல திருப்பி திருப்பி இது என்னது இது இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றத இவங்க ஏன் மக்களுக்கு வெளிப்படையா சொல்லல சொன்னதும் என்ன சொன்னாங்க உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட உங்களுக்கு தண்ணி தேங்காதுன்ற போலியான ஒரு வாக்குறுதியை கொடுத்ததுனால உண்மையா யாரும் பால் வாங்கி வைக்கல அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைக்கல அவங்க வீட்டுக்கு குடி தண்ணி கூட புடிச்சு வைக்கல உண்மை அதுதான் திடீர்னு இன்னும் கேட்டா 1 மணிக்கு தண்ணியை திறந்து விட்டு இருக்கிறாங்க நடுராத்திரி 1 மணிக்கு இவ்வளவு கழுத்தளவுக்கு தண்ணியில வந்து மக்கள் வந்து உயிருக்கு போராடிட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் இறந்திருக்காங்க உண்மையாவே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மறைக்கப்பட்டிருக்கு ஈவன் சோசியல் மீடியாலயாவது ஏதாவது செய்திகள் வந்துவிடக் கூடாதுன்றதுக்காகவே இவங்க கரண்ட் கொடுக்கல நெட்வொர்க் இஷ்யூ கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஆர்டிபிஷியலா இவங்களே கிரியேட் பண்ணது அதுக்கு பின்னணியில என்ன அரசியல்ங்க பத்தி இன்னும் விரிவாக பேசலாம் திமுகவினர் வந்து கோளைகள்ங்க நடக்கிற விஷயத்த வெளி உலகத்துக்கு காட்டுறது கூட பயப்படுறாங்க இந்த வேளச்சேரி குளிய வந்து காமிக்கணும்னா என்ன என்ன அவ்வளவு பயம் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களா ஏன் மறைக்கணும் மறைக்கிறதோட நோக்கம் என்ன அப்ப மக்களுக்கு தெரிஞ்சிடும் ஓஹோ இங்க இத்தனை இறப்புகள் இருக்கலாம் இல்ல இவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கு மக்கள் பாத்துட்டு தான் இருக்காங்க இது பொது வெளியில தான் நடக்குது இன்னொன்னு இந்த திமுகவை சார்ந்த முதலமைச்சர்ல இருந்து மேயர் முதற்கொண்டு தகுதியே இல்லாதவர்களுக்கு அந்த இடம் போய் சேர்ந்திருக்கு இந்த மேயர் சென்னை மேயர் எல்லாம் ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பதவிக்கு எந்த வகையிலும் தகுதி இல்லாத ஒருத்தர் நான் பகிரங்கமா அந்த குற்றச்சாட்டை சொல்றேன் ஏன்னா ஒரு சிறு பிள்ளை மாதிரி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும் பாத்தீங்களா அது மாதிரி இந்த அம்மா போய் போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க இவங்கள மேயர்னு இவங்க சொல்லிட்டு என்னங்க இது மக்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க எவ்வளவுதான் மறைச்சாலும் உண்மை வெளியே வந்துருச்சு வெளி வந்தே தீரும் அடுத்த தேர்தல் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துரும்